ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கும் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். புதிய மாதத்திற்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:12 இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நன்மையை விரும்பாதவர் எவரும் இல்லை. அனைவரும் நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நன்மையும் தீமையும் இரண்டர கலந்து வருவதும் உண்டு. நன்மை வரும்போது மகிழ்ச்சி கொள்ளுகிறோம், தீமை வரும்போது நொந்து கொள்கிறோம். பல நேரங்களில் நன்மையை தேடி காத்திருந்தும் நன்மை கிடைக்காமல் தீமை மட்டுமே தொடர்ந்த அனுபவங்களும் உண்டு. ஆனால் தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுவது இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன் என்று. ஆகவே இப்புதிய மாதத்தில் எதை கண்டும் கலங்காமல் நடுக்கம் கொள்ளாமல் திகில் கொள்ளாமல் தேவனுடைய சமூகத்திலேயே காத்திருந்து கடமைகளை நிறைவேற்றுங்கள். அவர் உங்கள் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணி இரட்டிப்பான நன்மையினால் உங்களை நிரப்புவார். ஏழை குடும்பத்தில் பிறந்த சிறுவன் ஒருவன் தன் தந்தையிடம் சென்று, அப்பா, நாளைக்கு நீங்கள் வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்பொழுது எனக்கு ஒரு ஹீரோ பென் வாங்கி வாருங்கள் என்றான். அவரோ ஹீரோ பென் வாங்க வேண்டுமென்றால் அதிகம் காசு வேண்டுமே என்று சொல்லி வாங்காமலே வீட்டிற்கு வந்தார். இப்படி 1-2 நாட்கள் அல்ல, அந்த வாரமே அப்படித்தான் சென்றது. ஒரு நாள் மாலையிலே மகனிடம், மகனே, நீ மனுஷனை நம்பினால் இப்படித்தான் நடக்கும். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீ முழங்கால் போட்டு கண்களை மூடி 2 கைகளையும் கூப்பி, இயேசுவே, எனக்கு ஹீரோ பென் தாரும் என்று ஜபம் செய். அப்பொழுது அந்த இயேசு உனக்கு அதை கொடுப்பார் என்றார். சிறுவன் அதை அப்படியே நம்பி ஜபம் செய்தான். அடுத்த நாள் காலை பக்கத்து வீட்டில் வசிக்கும் அவனுடைய நண்பன் 2 ஹீரோ பென்களை கொண்டு வந்து, என் அப்பா வெளியூரிலிருந்து இதை வாங்கி கொண்டு வந்தார், அதிலே 2 பெண்களை உனக்கு தந்திருக்கிறேன் என்றான். உடனே அவன் அந்த குட்டி பையன் இருந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, என் சுபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த சிறுவன் தன் தேவைகள் அனைத்திற்காகவும் கர்த்தரையே நம்பிக்கொண்டபடியினாலே தேவன் அவனுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். தேவன் மீது நீங்கள் வைத்திருக்க நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. நிச்சயம் உங்கள் நம்பிக்கையை தேவன் கனப்படுத்துவார். இதற்கு உதாரணம் தேவ மனிதனாகிய யோபுவினுடைய வாழ்க்கைதான். யோபுவைப் போல பாடுகளின் பாதையிலே நடந்த வேறு எந்த ஒரு நபரையும் கண்டுகொள்ள முடியாது. சாத்தான் யோபுவுக்கு விரோதமாய் சதி செய்து யோபுவை பயங்கர விதமாய் சோதித்தான். அவனுடைய வீடு இடிந்து விழுந்தது. அதிலிருந்து அவனுடைய 10 பிள்ளைகளும் முகம் சிதைந்து அலங்கோலமாய் மரித்தார்கள். ஆறுதலுக்காக ஒரு பிள்ளையை கூட சாத்தான் விட்டு வைக்கவில்லை. இதை கவனித்த யோபுவின் மனைவி, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். ஆனால் யோபு சோர்ந்து தளர்ந்து போய்விடவில்லை. கர்த்தர் மேலுள்ள பக்தியை கைவிடவில்லை. விசுவாசத்தை விட்டு தூரம் செல்லவில்லை. அவனுடைய கண்களில் கண்ணீர் நிரம்பி இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, அவன் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையை யோபு ஒருபோதும் விட்டு விடவில்லை. ஆகவே தான் யோபுவினுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அன்புக்குரியவர்களே, இப்புதிய மாதத்தின் முதல் நாளிலே அவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், கையின் பிரயாசங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அவர் உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை தந்து தீமைக்கு விலக்கி உங்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி உண்டாக உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து
உழைப்பதற்குரிய சரீரபலன் தந்து வியாதி நீக்கி குறைகளை நிறைவாக்கி நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தின் காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்திலே மண்டியிடுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே உங்களுக்கு தருவார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு மாதத்தை நிறைவு செய்து இன்னொரு மாதத்திலே பிரவேசிக்க அருள் செய்தேன். கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கடந்த மாதம் இழந்து போன நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இப்புதிய மாதத்திலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் மது கரத்திலே தருகிறோம். எல்லாருடைய தேவைகளையும் சந்தையும் புதிய மாதத்தினுடைய எதிர்பார்ப்புகள், மன விருப்பங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றும் அப்பா. கடந்த நாட்களிலே இழந்து போன ஆசீர்வாதங்களை காணவும், இழந்து போன நஷ்டத்திற்கு ஈடாய் புதுமையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து பத்திரமாக நீர் பாதுகாக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.